எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் இடம் பொருள் ஏவல் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். சீனு ராமசாமியோட டைரக்ஷனில் நம்ம லிங்குசாமி தயாரித்து வெளியே வர்ற படம் இது. இந்த படத்துக்கு வந்து யுவன்சங்கர் ராஜா வைரமுத்து இந்த படத்துக்கு தான் முதல் முதல் பாட்டு எழுதிட்டு தான் இருந்தாங்க. இந்த படம் ஒரு சில சிக்கல்களால் இந்த படம் வெளியே வரல. ஆனால் அதுக்கு பிறகு வெளியே வந்து தர்மதுரை அப்படிங்கிற படத்தில் அவங்க ரெண்டு பேர் காம்போ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின் தான் சொன்னோம். இந்த படத்தில் வந்துட்டு நம்ம விஷ்ணு, விஜய் சேதுபதி, நந்திதா, ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்துட்டு அநேகமாக இந்த படம் அடுத்த மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த படத்துலேருந்து கொஞ்சம் முன்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் பார்த்துட்டேன், பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்ரெய்லர் மக்களை வந்துட்டு தேட்டருக்கு கொண்டுட்டு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்காக இந்த ட்ரெய்லர் நல்லா இல்லையா அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சீனு ராமசாமியோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்படும். சமீபத்தில் மாமனிதன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த சீனு ராமசாமி, விஜய் சேதுபதியோடைய பழைய படம் இது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி மற்ற நடிகர்கள் லுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஏதோ இவங்கெல்லாம் வந்துட்டு டயட்டில் இருந்து நடித்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சீனு ராமசாமி மேலே உள்ள நம்பிக்கை.